கூண்டு அமைப்புக்குள்ளேயே வந்து அதுங்களை வந்து வெளியே போகாமல் ஒரு மணல் பாங்கான பகுதியில் அதில் வந்து அந்த மணல்லாம் பொறுக்கி நேச்சுரலாக புறா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதுங்களுக்கு ஒரு கேஜ் செட்டப் அமைப்பை செஞ்சு கொடுக்குறது தான் ஆவியரிஷன் சிஸ்டம். இதில் வந்து உருவத்தில் பெருசாகவும் அந்த சிங்கத்தை அந்த பில்லர் மாதிரி வந்து இருக்கிறது அது வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கிறது வந்து இம்போர்ட்டட் வெரைட்டிஸ், அது வந்து ஜாக்கோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்னியாசிரி, கேப்பச்சினோ, சிங்கப்பூரா அப்படின்ட்டு ஒரு மூணு பேர் இருக்குது. அதில் வந்து விங்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ட் இருக்குது. அதை வந்து ரக்கையை விரித்து பார்த்தீங்கன்னா அந்த ரக்கை மட்டும் ஷீல்டு மாதிரி ரக்கை மட்டும் ஒரு கலர் காமிக்கும், மீதி எல்லாமே பேர்டு ஒயிட்டாக இருக்கும். இது வந்து டம்ளர் வெரைட்டிஸில் இது ஒன்று. இங்க ஜெர்மன் நன் இப்ப பாத்துருப்பீங்க, அந்த ஜெர்மன் நன்னிலேயே வந்து ஒரு மூணு கலர்ஸ் இருக்கு, ரெட், பிளாக், சாண்டல். இதுல வந்து ரெட்டு இந்த ப்ரீடு, இது ரெட் காமிச்சதில் வந்து சாண்டல் பார்த்துருப்பீங்க, இது ரெட்டு பிளாக் அந்த லாஃப்டில் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். ஒரு பரிசுக்கு கொடுத்துட்ருக்கோம். வெளியே போகாது, வெளியே போகாது, பட் இருந்தாலும் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம துரத்தி பிடிக்கிறது நம்ம ரிஸ்க்கு. இல்லை ப்ரோ, மற்ற இப்போ நாட்டுப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா பாரு பறந்து போயிட்டு காட்டுக்குள்ளே இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ரொம்ப நாளாக பழகின புறா, அதனால் இப்போ நான் இதே தான் இருக்கேன். இங்கே போக இது வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நாங்கள் கேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது எங்ககிட்ட ஒரு 7 to 8 years லாஃப்ட் புதுசாக போட்டது அப்பத்துலேருந்தே இருக்கிறதால நாங்கள் இதை நாங்கள் வெளியே விட்டு பழகிட்டதால எங்கேயும் போகாது. பட் இருந்தாலும் இந்த நாங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ இது பண்ணி தோணுன்றதுக்காக தான் இன்ன நெக்ஸ்ட் மந்த் இப்போ கேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் புதுசாக. ஆவியரி சிஸ்டம் அந்த ஆவியரி சிஸ்டம் அப்படின்றது வந்து ரூமில் இருந்து அதனுடைய வெயில் மழை நேச்சுரலாக அதை வச்சு வளர்க்குற மாதிரி தான் ஆவியரி சிஸ்டம். அந்த புறாக்களை வந்து ஒரு நைட்டு மட்டும் ஒரு ரூமுக்குள்ளே ஸ்டே பண்ணி வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி ஒரு திறந்த வெளியில் போகிற மாதிரி, அதாவது ஒரு கூண்டு அமைப்புக்குள்ளேயே வந்து அதுங்களை வந்து வெளியே போகாமல் ஒரு மணல் பாங்கான பகுதியில் அதில் வந்து அந்த மணல்லாம் பொறுக்கி நேச்சுரலாக புறா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதுங்களுக்கு ஒரு கேஜ் செட்டப் அமைப்பை செஞ்சு கொடுக்குறது தான் ஆவியரி சிஸ்டம். அது இந்தியன் செட்டப்னு சொல்ல முடியாது, ஃபாரின் செட்டப்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன சொல்லணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஸ்டைலில் அவங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை ரெடி பண்ணிக்கிறது. அந்த பேர்டை வந்து எவ்வளோ ஹெல்த்தாக அந்த மாதிரி ஆவியரி சிஸ்டம்லாம் போட்டால் பேர்டு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ புறாக்களுக்கு வெயில் படுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதனுடைய இம்யூனிட்டி பவர் கூடும். அந்த இம்யூனிட்டி பவர் கூடும்பொழுது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாமினா தான் புறாக்களுக்கு. அதனால் நல்ல அந்த ப்ரீடிங்க்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேர்டு எனக்கும் சைஸ் வித்தியாசப்படும், அதே மாதிரி தலையெல்லாம் வந்து ரொம்ப நல்ல புறாவுடைய கேப்பே வந்து நல்ல இதுவாக இருக்கும். முதுகுக்கு மேல கண்ணுல இருந்து இந்த நெத்தி மூக்குக்கு மேல இருந்து அப்படியே நேரா அது ரக்க வரைக்கும் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஷீல்டுல வந்து பிளாக்கா, அதாவது மூணு கலர், ரெட், பிளாக், சாண்டல், சில்வர், ப்ளூ பார், பார்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து கேப்பச்சினோன்னு சொல்லுவாங்க, கேப்பச்சினோன். தமிழில் வந்து கன்னியாசிரி அப்படின்னு ஊர் மக்கள்கள் எல்லாரும் சிங்கப்பூரான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற புறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உருவத்தில் பெருசாகவும் அந்த சிங்கத்தை அந்த பில்லர் மாதிரி வந்து இருக்கிறது அது வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கிறது வந்து இம்போர்ட்டட் வெரைட்டிஸ், அது வந்து ஜாக்கோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்னியாசிரி, கேப்பச்சினோ, சிங்கப்பூரா அப்படின்ட்டு ஒரு மூணு பேர் இருக்குது.
ஹிப்பின்னு சொல்லுவாங்க. கலருக்கு ஏத்த ரேட்டு, ஒயிட்டு, சாண்டல், சில்வர், ஆல்மண்ட், பிளாக்கு, ப்ளூ பார், செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருக்கு. இதில் கிரிசல்னு ஒரு கலர் இருக்கு, அதில் ரேர் கலர்னா கிரிசல்னு தான் சொல்லுவாங்க. ஆல்மண்ட்லாம் ஈஸியாக கிடைக்கும். அதேமாதிரி ரெட்டு, பிளாக்கு, சாண்டல் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் வந்து கொஞ்சம் ரேர் ப்ரீடு. அதேமாதிரி ப்ளூ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் ப்ரீடு. ரேர் ப்ரீடுனா கொஞ்சம் கலர் கொஞ்சம் கிடைக்காது. மற்றபடி பேர்டு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பேர்டு தான் மார்க்கெட்டில். இது சிக்கெலாம் வந்து சிங்கிள் கலர்னால் 2000 ரூபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒயிட்டு அதெல்லாம் வந்து 1500, 1800 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். கிரிசல்லாம் வந்து 2500, 2300 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து விங்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்குது. அதை வந்து ரக்கையை விரித்து பார்த்தீங்கன்னா அந்த ரக்கை மட்டும் ஷீல்டு மாதிரி ரக்கை மட்டும் ஒரு கலர் காமிக்கும், மீதி எல்லாமே பேர்டு ஒயிட்டாக இருக்கும். பண்ணும்போதே எங்களுக்கு இந்த பேர்டு வேணும், எங்களுக்கு அந்த பேர்டு வேணும் ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பேர்டை வந்து ரெடியான பிறகு அவங்களுக்கு வந்து அந்த போட்டோ வீடியோஸ் எடுத்து அனுப்புவோம். எங்களுக்கு அந்த மாதிரி பிசினஸே கரெக்டா இருக்கு எங்களுக்கு. அதான் ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோஸ் ஆன்லைனில் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து சில பேர் இந்த ஃபோட்டோஸ் காமிச்சு இன்னைக்கு இந்த ப்ரீடு வேணும், இந்த கலர் இந்த லைனில் போட வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குற இவங்களுக்கு கஸ்டமர்ஸ்கள் என்ன ஆன்லைனில் காமிக்கிற அளவுக்கு நம்ம இந்தியாக்களில் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கொடுத்தாலும் விலைக்கு விலை அதிகம். அந்த மாதிரி வாங்கக்கூடிய ஆளுங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப அதிகமாக அதை வந்து விலை அதிகமாக ஆன்லைனில் பார்க்குற குவாலிட்டியே வேணும் அப்படின்னாக்கா கம்பல்சரி அதனுடைய விலை வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பேர் வந்து ஜெர்மன் ப்ரீகெஸ்ட் டம்ளர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இம்போர்ட்டட் வெரைட்டிஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலில் முடி வந்து ஒரு 8 இன்சஸ் வரைக்கும் வரும், அதனால் நடக்கவே முடியாது. அதனால் இந்த அதை வச்சுருக்கேன். சரிங்களா, இது வந்து டம்ளர் வெரைட்டிஸில் இது ஒன்று. எதுக்கு வேல்யூனா ஒரு ஒரு புறாக்களுக்கு ஒரு ஒரு வேல்யூ வந்து ஏறும் இறங்கும். ஒரு ஒரு மார்க்கெட்டை சீசனுக்கு தகுந்த மாதிரி ஏறும். இன்றைக்கி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ரீட்ஸுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்டாண்டர்டான விலை. மீதி இம்போர்ட்டட் வெரைட்டிஸுக்கெலாம் வந்து ஒரு டைமுக்கு ஏறும், ஒரு டைமுக்கு கூட அப்படியே 30% 20% வந்துடும். என்னுடைய ஃபார்முடைய இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்எல் ராணிபேட் தென்றல் நகர்ன்ற ஏரியாவில் இருக்குது எங்களோட ஃபார்மு. என்னோடய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9042035313. நீங்கள் இதில் கால் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.